ஹாய், இன்றைக்கி நாம் புளி சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளி சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு கை, நல்லா நாலாக அரிஞ்சு எடுத்துக்கணும். கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகா. வரமிளகா ஒரு 7-8 வளம் வரமிளகா எடுத்திருக்கேன், அதை விதைய உதிர்த்திட்டு எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 7-8 பல் இருக்கும், அதை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் பூண்டு எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்த அளவுக்கு புளி சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக வரும். மிளகாயும் எந்த அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாயை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது தான் ரொம்ப புளிப்புத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா வரும். அடுத்தது, எண்ணெயில் ஸ்டார்டிங்கில் போட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கடலைப்பருப்பு, அதாவது நிலக்கடலைப்பருப்பு, இது கடலைப்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி புளிக்குழம்புக்கு வெந்தயம் போட்டு தாளிச்சா நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த கடலைப்பருப்பு பச்சை கடலைப்பருப்பு தான், முழுசாகவே அப்படியே போட்டு தாளிக்க போகிறோம். இது எண்ணெயில் வணங்கினதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டு தாளித்து மித்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து தாளித்து எடுத்துக்கலாம். இது புளி, ஒரு எலுமிச்சை அளவு கொஞ்சம் பெருசாக தான் ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம். இது நல்லெண்ணெய் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, அப்போ தான் குழம்புக்கு நல்லா திரண்டு திக்க கிரேவி மாதிரி வரும். இப்போது நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த வெந்தயத்தை சேர்த்து தாளிச்சுக்கலாம். வெந்தயம் நல்லா வெடிச்சு பொரியும், அதோட மணமும் கொஞ்சம் வரும். அப்போ அடுத்தது இந்த கடலைப்பருப்பு போட்டுடுங்க, அது நிறம் மாறுறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நிலக்கடலை பருப்பு, இதையும் கொஞ்சம் நல்லா சிம்ல வச்சே வறுத்துக்கோங்க, அப்பதான் தீஞ்சிராம வரும். இந்த நிலக்கடலை பருப்பு வணங்கின பின்னாடி அதுவே வெடிச்சு தனியா பிரிஞ்சு வரும். அப்ப நீங்க அடுத்தது கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். இதுக்கு மேல விட்டா அது கருகிடும். இந்த கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கொஞ்சம் சிம்லேயே வச்சு செஞ்சீங்கன்னா எதுவுமே கருகாம நீட்டா உங்களுக்கு வரும். ஏன் கடலைப்பருப்பு போடுறேன்னா அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும், அதனால தான் கடலைப்பருப்பும் சேர்த்துருக்கேன். நம்ம கடலைப்பருப்பு எல்லாமே வணங்கி இருக்கும். அடுத்தது கருவேப்பிலையும் வரமிளகாயும் எண்ணெயில் போட்டிருக்கேன். இது லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டுட்டு அப்புறமா வெங்காயம் சேர்த்து வணங்கிக்கலாம். லைட்டாக இந்த வரமிளகாய் வணங்கினாலே போதும், ரொம்ப விட்டம்னா தீஞ்சிடும். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அந்த பூண்டு லைட்டா கொஞ்சம் சுருங்குற மாதிரி ஆனே போட்டுக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது அந்த பூண்டு கொஞ்சம் அந்த மாதிரி சுருங்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா அந்த பச்சை வாசல்ல இல்லாம அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப விட்டீங்கன்னா பூண்டு முறுகிடும், நல்லா இருக்காது. இப்போ
சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் மீடியம்ல வச்சு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி எடுத்து ஊற்றிக்கலாம். வேணும்னா மஞ்சள்தூள் இப்போ எண்ணெயிலேயே போட்டு வணங்கிக்கலாம், இல்லைன்னா புளி கரைச்சி ஊற்றினதுக்கு அப்புறம் அந்த புளி தண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் எண்ணெயிலேயே சேர்த்து வணக்குறேன். மஞ்சள் எண்ணெயிலேயே வணங்கும் போது ஒரு நல்ல வாசம் வரும். இன்னும் வேணும்னா கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் சேர்க்கும் போது புளி குழம்பு நல்ல கலர் கூட கொடுக்கும். இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளி தண்ணியை சேர்த்து ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது. நீங்கள் புளி கரைசலுக்கு தேவையான எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தீங்களோ அந்தளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். இப்போ இது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா மீடியம் இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். வச்சு கொதிக்க விட்டுடுங்க. கல்லுப்பு எடுத்துருக்கேன். புளிக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இந்த தண்ணி சுண்டி கொஞ்சம் கெட்டியான பதம் வர வரைக்கும் அப்படியே கொதிக்க விட்டுடுங்க. மீடியமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா அந்த பூண்டு எல்லாமே கொஞ்சம் நல்லா வெந்து உங்கள் குழம்பு கூட நல்லா கலந்துருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. குழம்பு கொஞ்சம் திக்காயிட்டு வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். அதுவே கொஞ்சம் நல்லா திக்காக கிரேவியாக வந்துடும். பாருங்க, பாதி அளவு சுண்டிருக்கு. இன்னும் மீதி பாதி அளவு சுண்டிருச்சுன்னா நல்லா கெட்டி ஆகிடும். பாருங்க, நம்ம புளி குழம்பு வெந்துட்டு இருக்கும் போதே நம்ம சாப்பாடை ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்படி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கோங்க. அப்போதான் கட்டி கட்டியா இல்லாம அந்த சூடும் ஆறி சாப்பாடு நம்மளுக்கு புளி சாப்பாடு கூட நல்லா பிளெண்ட் ஆகும். பாத்தீங்கன்னா நம்ம புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஆறினதுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டு கிளறி எடுத்துக்கலாம். சாப்பாடும் ஆறி இருக்கணும், நம்ம குழம்பும் ஆறி இருக்கணும். அப்பதான் சாப்பாடு அதிகமா இந்த புளி குழம்ப ஈர்த்துக்காது, இஞ்சிக்காது. அப்பதான் நல்லா உதிரி உதிரியாவும் வரும். ஓகே, இப்ப நம்ம புளி குழம்பு ஆறிடுச்சு. இது கூட நம்ம ஆறின சாப்பாட்டையும் சேர்ந்து கிளறிக்கலாம். இப்போ சாப்பாடு போட்டிருக்கோம். சாப்பாடு போட்டுட்டு கிளற கிளற எந்த அளவுக்கு சாப்பாடு பிடிக்கும் புளி குழம்பு கூட அந்த அளவுக்கு பார்த்துட்டு அப்புறமா சாப்பாடு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு புளி சாப்பாடு கிளற. நம்ம புளி சாப்பாடு கிளறியாச்சு. புளி சாப்பாடு ரெடி.